இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவை வீழ்த்துவதே முக்கிய நோக்கம் என்று ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணியில் இருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது மூத்த செய்தியாளர் தங்கவேல் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஐயா வணக்கம். இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் எடுத்துள்ள நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்? நிச்சயமாக கடந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியதில்லை, தோல்வியடை செய்ததில்லை. தமிழ் மற்றும் தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களின் பங்களிப்பு பாரிய அளவு இருந்திருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் எங்களது உயிர் வாழ்வு உரிமை அந்த காலகட்டத்தில், இன்று அதை விட வேறு உரிமைகள் தேவைப்படுகின்றன. அந்த உரிமை தான் அடிப்படை உரிமை என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியாக இருக்கின்றோம், இருந்தோம், அனுப்பி வைத்தோம். இப்பொழுது மீண்டும் பின்கதவால் வரப்பார்க்கின்றார், மீன் பிரதமராக வரப்பார்க்கின்றார். அதை தடுத்துவிட வேண்டும் என்ற காலத்தினால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற முறையிலே ஐக்கிய தேசிய முன்னுடன் இணைந்து முன்னணியாக ஒரு இன்னொரு கூட்டணியாக அமைத்து அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் முதல் நோக்கம் மஹிந்த ராஜபக்ச தற்செயலாக கூட திரும்பி வந்துவிடக்கூடாது, தெளிவாக இருக்கின்றோம். அதை அடுத்து தான் எங்களது அனைத்து ஏரியானே கோரிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் மஹிந்த ராஜபக்சவை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இருக்கிறீர்கள் ஒழிய தமிழர்களுடைய முன்னேற்றம், ஒட்டுமொத்த முன்னேற்றம் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஆட்சியில் வந்து கிடைக்காது என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அதை உங்களால் உறுதி செய்ய முடியாது என்ற ஒரு விமர்சனமும் இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? மஹிந்த ராஜபக்ச ஆட்சி மீண்டும் வருமானால் அந்த ஆட்சியிற்கீழே தமிழ் மக்கள் உருவாழ்வது உத்தரவாதப்படுத்த முடியாததாக இருக்கும். இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரிய பங்களிப்பு வழங்கிய சோபித தேரர், இலங்கையோ ராஜகுருவாக கருதப்படக்கூடிய பௌத்த தேரர், அவரை சொல்கிறார் மீண்டும் மைந்து வருவாரே, ஆனால் அவர் முதலில் நோக்கமாக இருக்கும் தமிழ் முஸ்லீம் மக்களை பழிவாங்குவது என்று சொல்கிறார். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் மைந்து வரக்கூடாது என்பதை முதல் நோக்கம் கொண்டிருக்கின்றோம். தவிர முற்றுமுதல் நோக்கம் அது அல்ல. அதுக்கப்புறம் நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் வடக்கிலே, கிழக்கிலே, மலையகத்திலே, கொழும்பில் வாழக்கூடிய மக்களின் நல்வாழ்வுக்காக அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார உறவுகளை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.